ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து வெளியான மூன்று முக்கியமான அப்டேட் பற்றி பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஆன்லைன் ஈஸி இல்லாத விலங்க சான்று நடைமுறையில் மாற்றம் கொண்டு வர போகிறாங்க நீங்கள் ஒரு ஆன்லைனில் ஈஸி அப்ளை பண்ணுறீங்க அது கையாளுவதற்கான கால வரம்பு மாற்றப்பட இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு முதல் தற்போது வரையிலான பத்திரப்பதிவுகள் தொடர்பான விலங்க சான்றுகளுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் இரண்டு அல்லது மூன்று வேலை நாட்களை வெள்ளங்க சான்றுலாம் வழங்கப்படும் ஆனால் பெரும்பாலான அலுவலத்தில் பார்த்தீங்கன்னா இது போன்ற ஆன்லைன் முறையில் பதிவாகும் விண்ணப்பங்களுக்கு உரிய காலத்தில் விலங்க சான்றுலாம் கிடைப்பதில்லைன்ட்டு புகார்கள் எழுந்திருக்கு இந்த விஷயத்தில் வந்து உடனே கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும்ன்ட்டு சார் பதிவாளர்களுக்கு பதிவுத்துறை வந்து உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ ஒவ்வொரு நாளுமே வந்து மாலை நாலு மணி வரை மட்டுமே பதிவாகும் விண்ணப்பங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க அதாவது நீ நாலு மணிக்கு மேலே ஒரு ஈஸிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை வந்து அடுத்த நாளைக்கு நாளைக்கு தான் பார்த்து அதுக்கப்புறம் வந்து அதை ஓகே பண்ணுறாங்க அதனால இப்போ ஆன்லைன் நடைமுறையில் சில மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்களா ஸோ இதே விஷயமா அதிகாரிகள் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கூட்டி சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஈஸியை நீங்கள் அப்ளை பண்ணி உடனே கிடைக்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான ஒரு முக்கியமான அப்டேட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான வயது வரம்பு ஐம்பத்தஞ்சா இன்கிரீஸ் பண்ண போகிறாங்க என்னடா அது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து அறுபதா ஏற்கனவே ஒய்திருக்காங்களே எப்படி வந்து ஐம்பத்தஞ்சா வயது வரம்பு வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறான்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜு கிடையாதுங்க ஸோ அதாவது நீங்கள் ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதுக்கான வயது வரம்பு தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழகத்தில் பதவி உயர்வு மற்றும் கூடுதல் பணக்குடை போன்ற காரணங்களுக்காக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு நடத்தப்படும் சிறப்பு துறை தேர்வுகள்லாம் அதை எழுதத்துலேருந்து விலக்கு பெறுவதற்காக வயது வரம்பு வந்து ஐம்பத்தி மூணுல இருந்து ஐம்பத்தஞ்சாம் உயர்த்தப்படுவதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பொதுவாக வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் பதவி உயர்வு மற்றும் கூடுதல் பணக்குடை பெறுதல் போன்ற காரணங்களுக்காக இந்த சிறப்பு மற்றும் துணைத் தேர்வு எழுத வேண்டும் ஸோ இதில் சம்மந்தப்பட்ட அரசு அலுவலர்கள்லாம் ஐம்பத்தி மூணு வயது குறைவாக இருக்க வேண்டும் ஸோ தொடர்புடைய அரசு அலுவலர்கள்லாம் ஏற்கனவே சம்மந்தப்பட்ட தேர்வுகளை தேர்ச்சி பெற குறைஞ்சபட்சம் ஐந்து முறையாவது முயற்சி செய்திருக்க வேண்டும் இந்த நிலையில் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஓய்வு பெறும் வயதை வந்து அறவுதான் உயர்த்திருக்காங்க ஸோ இதனைத் தொடர்ந்து சிறப்பு மற்ற துணைத் தேர்வுகளை எழுதுவதிலிருந்து விலக்கு பெறுவதற்கான வைத்திய வரம்பும் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இதற்கான அதிகபட்ச வயத வரம்பு வந்து ஐம்பத்தி மூணாக இருந்துச்சு இது வந்து எப்போ இருந்துச்சுன்னா ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து ஐம்பத்தெட்டாக இருந்தப்போ இருந்துச்சு தற்போது வந்து ஓய்வு பெறுவதற்கான வைத்திய வரம்பு வந்து அறுபதாக உயர்த்தப்பட்டிருக்கிறதுனால இப்போ இந்த சிறப்பு தேர்வு எழுதத்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது வரம்பு வந்து ஐம்பத்தஞ்சா நிர்ணயம் செய்திருக்காங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் அதிக பென்ஷன் பெற திட்டம் விஷயமா மத்திய அரசு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க ஸோ இதுக்கான கால அவகாசம் மீண்டும் நீடித்திருக்காங்க அதிக பென்ஷன் பெறுவதற்கு நீங்க அப்ளை பண்ணோம்னா இதுக்கான கால அவகாசம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே மே மூணாம் தேதி வரை இருந்துச்சுங்க இப்போ வந்து இதற்கான கால அவகாசம் ஜூன் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நீடித்திருக்காங்க நம்ம உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இப்ப பணியில் இருக்கும் பணியாளர்களா ஓய்வு பெற்ற பிறகு அதிக பென்ஷன் பெறுவதற்கு ஒரு புதிய வழி பார்த்தீங்கன்னா உண்டாயிருக்கு கடந்த ஆண்டு நவம்பர் நாலாம் தேதி உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க அதை பேஸ் பண்ணி இபிஎஃப்ஓ ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கைட்லைன்ஸ் வந்து வழங்கியிருக்காங்க இதன் மூலமா தற்போது வந்து ஓய்வூதி திட்டத்துல இணைந்துள்ள மாத ஊதியதாரர்கள் அதிக பென்ஷன் பெற விண்ணப்பிக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இபிஎஃப்ஓ என்னன்னா எம்ப்ளாயி ஃபண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க அதாவது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனங்க இது வந்து இந்திய அரசின் கீழ் செயல்படும் ஒரு அரசின் அமைப்பாகும் அரசு மற்றும் தனியார் துறையில பணிபுரியும் ஊழியர்களுக்கு பணி ஓய்வுக்கு பிறகு ஓய்வூதியம் மற்றும் பண பலன்களை வழங்குவதற்காக இந்த நிறுவனம் வந்து இயங்குதுங்க சோ ஒவ்வொரு மாசமும் தொழிலாளர்களுடைய அடிப்படை ஊதியத்துல பன்னெண்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா வருங்கால வைப்பு நிதிக்காக பிடித்தம் செய்கிறாங்க அதே போல் நிறுவனங்களும் தொழிலாளர்களுக்காக பன்னெண்டு சதவீதம் அடிப்படை ஊதியத்தையே வந்து இபிஎஃப்ஓ விடம் செலுத்துறாங்க சோ இதுல வந்து தொழிலாளர்கள் செலுத்த பன்னெண்டு சதவீதம் அவர்களுடைய வருங்கால வைப்பு நிதிக்காக வரவு வைக்கப்படும் நிறுவனங்கள் செலுத்த பன்னெண்டு சதவீதம் ஊதியத்தில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவன் வந்து வருங்கால வைப்பு நிதிக்கும் மீதமுள்ள எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ சதவீதம் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுடைய ஓய்வூதிய திட்டத்துக்கும் செலுத்துகிறாங்க ஸோ இது மட்டுமின்றி இந்திய அரசும் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் ஊழியருடைய ஓய்வூதி திட்டத்தில் அவர்களின் அடிப்படை மாதம் ஊதியத்தில் பார்த்தீங்கன்னா செலுத்துறாங்க பெற முடியும்னா ஓய்வூதியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தாப்போ குறைஞ்சபட்சமா ஐந்தாயிரம் ரூபாய் மாத ஓய்வூதியமா பெறுபவர்கள் மட்டுமே ஓய்வூதியம் பெற முடியும்ட்டு நிர்ணயம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் இந்த தொகையை வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயா இன்க்ரீஸ் பண்ணாங்க செப்டம்பர் ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் பாத்தீங்கன்னா இந்த தொகையை வந்து பதினஞ்சாயிரமா உயர்த்தப்பட்டு தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இருக்குது அதாவது மாத ஊதியமாக மாதம் மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வரை பெறுபவர்கள் மட்டுமே இந்த திட்டத்தில் சேர முடியும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வூதிய திட்டத்தில் இரண்டு முக்கியமான மாற்றங்கள் செஞ்சாங்க ஒன்று வந்து ஓய்வூதிய வருமான வரம்பை வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து பதினஞ்சாயிரமா இன்க்ரீஸ் பண்ணாங்க இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அடிப்படை ஊதியம் ரூபாய்க்கு அதிகமாக பெறும் நபர்களின் விருப்பத்துக்கு ஏற்ப அவர்கள் பணிபுரியும் நிறுவனங்கள் வந்து ஊதிய உச்ச வரம்பு இல்லாமல் முழு தொகைக்கும் சேர்த்து எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ சதவீதம் பார்த்தீங்கன்னா பென்ஷனாக செலுத்த வேண்டும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லோம்னா மாத ஊதியமாக ஐம்பதாயிரம் ரூபாய் பெறும் ஒருவருக்கு வந்து அடிப்படை ஊதியமான பதினஞ்சாயிரம் ரூபாய் என்ற வரம்பு இல்லாமல் முழு தொகைக்கும் எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ சதவீதம் பார்த்திங்கன்னா ஓய்வூதியமாக பங்களிக்கலாம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா எவ்வளோ அதிக ஊதியம் பெற்றாலும் பதினஞ்சாயிரம் ரூபாயை வந்து உச்சவரம்பாக கொண்டு எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ சதவீதம் பார்த்தீங்கன்னா ஓய்வூதியத்திற்காக நிறுவனங்கள் செலுத்தலாம் என்ற விதி இருந்துச்சு செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ஓய்வு பெற்று இருந்தால் அவங்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பருக்கு ஒன்றுக்கு முன்னாடி ஓய்வு பெற்றவர்களாக அதிக பென்ஷன் பெற அப்போதே விண்ணப்பித்திருக்க வேண்டும் ஸோ இதற்கு வந்து இபிஎஃப்ஓ ஒப்புதல் வழங்கி இருந்தாங்கன்னா அவர்களுக்கு எந்த மாறுதலுமே இல்லாமல் திட்டம் தொடரும் சொல்கிறாங்க ஸோ இதே வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு முன்பு அதிக ஊதியம் பெற்றவராக இருந்து ஓய்வூதியத்திற்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதே வந்து இபிஎஃப்ஓ ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவர்கள்லாம் மீண்டும் திட்டத்திற்காக ஜூன் இருபத்தி ஆறு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இபிஎஃப்ஓல சேர்ந்தவர்களாம் தற்போது பணியில் உள்ளவர்கள்லாம் அதிக ஓய்வூதிய வசதியை பெறாமல் இருந்தாங்கன்னா அவர்கள்லாம் ஜூன் இருபத்தி ஆறுக்குள்ள இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கலாம் ஸோ ஏற்கனவே இவங்க எல்லாம் அப்ளை பண்ணி இபிஎஃப்ஓல இக்னோர் பண்ணியிருந்தாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதிக பென்ஷன் பெறுவதற்காக மீண்டும் அப்ளை பண்ணலாம்னு சொல்றாங்க அதுக்கான கடைசி நாள் தான் ஜூன் இருபத்தி ஆறு ஸோ அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு குறைவாக ஊதியம் பெறுபவர்கள்லாம் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டிங்கன்னா மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கும் குறைவாக சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு கூறியிருக்காங்க அதுக்கப்புறம் செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு ஊதியமாக பதினஞ்சாயிரம் ரூபாய் கீழே இருந்து இப்போ வந்து அதிகரித்திருந்தா என்ன செய்ய வேண்டும்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு நிலவரப்படி பதினஞ்சாயிரத்துக்கும் மேல் சம்பளம் பெறுபவர்களுக்கு மட்டுமே தற்போதைய உச்சநீதிமன்ற தீர்வு பார்த்தீங்கன்னா தான் போருந்தோண்டு கூறியிருக்காங்க ஸோ செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்திருந்தா என்ன செய்ய வேண்டும் கேட்டீங்கன்னா செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா இபிஎஃப்ஓல சேர்ந்து அவங்களுடைய மாத சம்பளம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா அவர்கள்லாம் இபிஎஸ்ல சேர தகுதி அற்றவர்களாம் அதனால உச்ச தீர்ப்பு வந்து அவர்களுக்கு பொருந்தாதுன்னு கூறியிருக்காங்க இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து எப்படி செயல்படுதுன்னு கேட்டீங்கன்னா உதாரணமா ஏ என்ற பெயருடைய ஒரு நபரின் மாத அடிப்படை ஊதியம் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபாய் என்று எடுத்துக்கொண்டா ஊழியருடைய பங்கு மற்றும் தற்போதைய அடிப்படை சம்பளத்தில் இருந்து பன்னெண்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா அந்த வருங்கால வைப்பு நிதி கீழே வைப்பாங்க டெபாசிட் பண்ணுவாங்க அப்படின்னா ஐம்பதாயிரத்துல பன்னெண்டு சதவீதம் போட்டீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பி எஃப் கணக்கிற்கு செல்லும் அதே அளவு பார்த்தீங்கன்னா நிறுவனமா பன்னெண்டு சதவீதம் செலுத்தும் இந்த தொகையை வந்து இரண்டா பிரிக்கிறாங்க இதில் வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ அதாவது அதிகபட்சமாக பதினஞ்சாயிரம் ரூபாய் கணக்கு போடுவாங்க இது வந்து பென்ஷனுக்கு போகும் ஸோ பதினஞ்சாயிரத்துக்கு எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ சதவீதம் கணக்கு போட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் பென்ஷனுக்காக டெபாசிட் செய்வாங்க ஸோ நிறுவனத்துடைய பிஎஃப் பங்களிப்பு கணக்கு போட்டிங்கன்னா ஐம்பதாயிரரூபா அடிப்படை சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சதவீதம் நீங்கள் போட்டிங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் வருது இதில் பென்ஷனுக்கு வழங்கப்பட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா நீங்கள் கழித்திங்கன்னா மீதமுள்ள தொகை வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வந்து பிஎஃப்காக போகும் இது வந்து நிறுவன இருந்து உங்க எம்ப்ளாயர் போடுவாங்க இது வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இதுவே வந்து நீங்க அதிக நீங்க சேர்ந்தீங்கன்னா என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா ஒரு ஊழியருடைய பங்கு தொகையை மாறுங்க அதாவது பென்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சதவீதம் பாத்தீங்கன்னா செலுத்த வேண்டும் அடிப்படை சம்பளம் வந்து ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா மொத்தத்துல வந்து ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து கணக்கிடப்படும் எடுத்துக்காட்டுக்கு ஒருவருடைய ஊதியமான ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து அடிப்படை ஊதியமான பதினஞ்சாயிரம் ரூபாய் கழித்தா முப்பத்தஞ்சாயிரம் கிடைக்கும் இந்த முப்பத்தஞ்சாயிரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் அதாவது நானூற்றி ஆறு ரூபாய் ஊழியருடைய பங்கு பென்ஷனாக இந்த திட்டத்துக்கு பிடித்தம் செய்வாங்க இதனால் ஒரு ஊழியருடைய பிஎஃப் பங்களிப்பில் வந்து மாற்றம் ஏற்படும் வருங்கால வைப்புநிதிக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு பதிலாக பென்ஷனுக்காக பிடிக்கப்படும் நானூற்றி ஆறு நீங்கள் கழித்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் பிடித்தம் செய்யப்படும் இது வந்து பி பிடிப்பாங்க ஸோ அந்த நம்பருடைய பிஎஃப் கணக்கில் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் வர வைக்கப்படும் பென்ஷன் திட்டத்துக்காக பிடித்தம் செய்வாங்க சோ அதிக பென்ஷன் திட்டத்தில் நீங்க சேரும் போது வருங்கால வைப்பு நிதியின் பங்களிப்பு தொகையை பார்த்தீங்கன்னா சற்று குறையுங்க நிறுவனங்கள் செலுத்தும் தொகையிலையும் வந்து அதிக ஓய்வூதிய திட்டத்தில் பழைய முறையை போல ஊதிய உச்ச வரும்பு பாத்தீங்கன்னா கணக்கிடப்படாது மொத்த தொகையிலிருந்து தான் கணக்கிடப்படும் அதாவது வந்து ஒரு ஊதியமான ஐம்பதாயிரத்தில் வந்து பென்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ சதவீதமும் மற்றும் வருங்கால வைப்பு நிதிக்கு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்டேஜ் வந்து அவரது நிறுவனம் செலுத்த வேண்டியிருக்கும் ஐம்பதாயிரத்தில் வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீனு போட்டிங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா வரும் இந்த தொகையை வந்து ஓய்வூதியத்தின் கீழ் டெபாசிட் செய்யப்படும் ஐம்பதாயிரத்தில் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவன் போட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் இந்த தொகையை பார்த்தீங்கன்னா பிஎஃப் கணக்கில் செலுத்தப்படும் ஸோ மொத்தம் வந்து எம்ப்ளாயி கண்ட்ரிபியூஷனான அதாவது தொழிலாளர்களுடைய பங்களிப்பான அஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாயும் அப்புறம் எம்ப்ளாயர் கண்ட்ரிபியூஷன் அதாவது முதலாளியோடைய பங்களிப்பான ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயும் இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒம்பது ரூபாய் பிஎஃப் கணக்கில் வர வைப்பாங்க அதுக்கப்புறம் தொழிலாளர்களுடைய ஓய்வூதிய பங்களிப்பான நானூற்றி ஆறு ரூபாயும் முதலாளியோடைய ஓய்வூதிய பங்களிப்பான நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாயும் சேர்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒருபா பார்த்தீங்கன்னா ஓய்வூதிய கணக்கில் டெபாசிட் செய்வாங்க ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் ஓய்வூதிய தொகையும் அதிகரிக்கும் இந்த அதிக ஓய்வூதிய திட்டத்தினால மாத சம்பளம் குறையுமான்னு கேட்டிங்கன்னா மாத சம்பளத்துல எந்த மாற்றமும் இருக்காதுங்க இந்த அதிக ஓய்வூதிய பங்களிப்பை வந்து எதிர்காலத்தில் மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா மாற்றவே முடியாது ஒரு முறை தெரிவு செய்தீங்கன்னா அதை ரத்து செய்ய முடியாது ஸோ அதுக்கப்புறம் அதிக ஓய்வூதிய திட்டம் வந்து கட்டாயமானு கேட்டீங்கன்னா இல்லைங்க இது ஊழியருடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பெயர் சார்ந்தது சொல்றாங்க இது வந்து ஒரு ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க இது அப்ளை பண்ணதுக்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே அப்ளை பண்ணிருக்கணும் ஓய்வூதியம் எப்ப கிடைக்கும் கேட்டீங்கன்னா ஓய்வு பெற்ற பிறகு தான் கிடைக்கும் பென்ஷன் கிடைக்கும் குறைஞ்சபட்சம் வந்து பத்து வருஷமாச்சு பணியில் இருக்க வேண்டும் ஐம்பத்தெட்டு வயசுக்கு அப்புறம் தான் இந்த ஓய்வூதியம் வழங்கப்படும் சொல்கிறாங்க ஸோ பென்ஷன் வந்து எந்த வயது வரைக்கும் வழங்கப்படும்னு கேட்டிங்கன்னா ஸோ ஊழியர்கள் வந்து அவங்களுடைய இறப்பு வரைக்கும் ஓய்வூதியம் பெற முடியும் அவர்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மனைவிக்கு வழங்கப்படும் சொல்கிறாங்க அல்லது குழந்தைகள் வந்து இருபத்தஞ்சு வயசுக்கு மிகாமல் இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் வழங்கப்படும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமர்ஷியை கமெண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்